புது யுகம் படைத்திட புரட்சியின் நாயகன் மனுவாக தேவ நமக்காக மண்ணி பிறந்திட்டார் வாருங்கள் மனுவாக தேவன் நமக்காக மண்ணில் பிறந்திட்டா வாருங்கள் புதுயுகம் படைத்திட புரட்சியின் நாயகன் மனுவாக தேவன் நமக்காக மண்ணில் பிறந்திட்டா வாருங்கள் மனுவாக தேவன் நமக்காக மண்ணி பிறந்திட்டார் வாருங்கள் 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 பிறப்பினில் மகிழ்வோ வாருங்கள் கூடுங்கள் கூடுங்கள் இறை பலியினில் அமர்வோ வாருங்கள் மங்கள வார்த்தை மகிழ்வே மண்ணில் பாவம் தன மீட்டிட மங்கள வார்த்தையின் மகிழ்வே மண்ணில் பாவம் தன மீட்டிட மனுவாய் பிறந்தா மண்ணில் மலர்ந்தா வாருங்கள் இணைவோ மனுவாய் பிறந்தார் மண்ணில் மலர்ந்தார் வாருங்கள் இணைவோ வாருங்கள் வாருங்கள் பிறப்பினில் மகிழ்வோ வாருங்கள் கூடுங்கள் கூடுங்கள் இறை பலியினில் அமர்வோ வாருங்கள் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இறைவனுக்கு மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த காலை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இறைவனுடைய பிறப்பு பெருவிழா என்றும் நம்மிலே நிகழ்ந்திட நம்மோடு இருந்திட இம்மானுவேல் கடவுள் நம்முடன் வருகிறார் இந்த வருகின்ற காலத்தில் இவருடைய வரவேற்பிற்காக காத்திருந்த நாம் அனைவரும் இந்த பிறப்பை தகுதியான முறையிலே நாம் ஏற்றுக்கொள்வோம் இறைவன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்கின்றதை உணர்ந்த மக்களாக உணர்ந்த திரு அவையாக வாழ தொடர்ந்து இப்பள்ளியிலே மன்றாடுவோம் குறிப்பாக இப்பள்ளியிலே நம்முடைய பங்கிற்காகவும் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம் பங்கானது வளர்ச்சி பெற்றிடவும் பங்கிலே நல்ல முறையிலே இறைவனுடைய அழைப்பானது இறைவனுடைய பிரசன்னமானது நம்மிடையே நம் மத்தியில் இருந்துட வேண்டுமாய் ஜெபிப்போம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்ந்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வாழுக அரசரே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவா, மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே, தங்கள் நின்றுமாக உதித்த இறைவன் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேலிறக்க ஆயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை தருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிறக்க ஆயிரும். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சி இருப்பவதீரே, மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித உடல் எடுத்த உம் வார்த்தையின் புதிய ஒளியால் நிரப்பப்பட்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது எங்கள் செயலில் சுடர்விட்டெறியவும் எங்கள் மனதில் நம்பிக்கை வழியாய் ஒளிரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது. இறை வாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 9:2-4 மற்றும் 6-7 உள்ள இறை வார்த்தைகள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்வார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுவார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கி தடியை தகர்த்து போட்டேன். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தேன். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். பழைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகின் மாந்தரி அவரை போற்றுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகின் மாந்தரி அவரை போற்றுங்கள். அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். அவர் வருகின்ற நம்மை நீதியுடன் உண்மையுடன்
ஆள வருகின்றார். ஆள வருகின்றார். இன்று நமக்காக மீட்பு பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியா. அவரே ஆண்டவர் மெசியா. உலகெங்கும் அவரது மாழ்த்தியை அறிவியுங்கள். உலகின் மாந்தர்க்கு அவர் புகழ் அறிவியுங்கள். உலகெங்கும் அவரது மாழ்த்தி அறிவியுங்கள். அவர் வரவில் விண்ணகம் மகிழட்டும். அவர் பெயர் பாடி மண்ணகம் புகழட்டும். அவர் வரவில் விண்ணகம் மகிழட்டும். ஏனெனில் அவர் வருகின்றார் நம்மை நீதியுடன் உண்மையுடன் ஆள வருகின்றார். ஆள வருகின்றார். வாழ்த்தியும் புகழ்ச்சியும் அவருக்கு சாற்றுங்கள். கடல் வாழ்வுயிர்கள் அனைத்தும் புலங்கட்டும். வாழ்த்தியும் புகழ்ச்சியும் அவருக்கு சாற்றுங்கள். கடல் வாழ்வுயிர்கள் அனைத்தும் புலங்கட்டும். வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் பாடட்டும். மரங்களும் விலங்குகளும் ஆண்டவரை புகழட்டும். வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் பாடட்டும். மரங்களும் விலங்குகளும் ஆண்டவரை புகழட்டும். அவர் வருகின்றார் நம்மை நீதியுடன் உண்மையுடன் ஆள வருகின்றார். ஆள வருகின்றார். இன்று நமக்காக மீட்பு பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரி ஆண்டவர் ராமசியா. மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது.
திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நூல் பிரிவு 2:11-14 வரை உள்ள இறை வார்த்தைகள். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லாம் நெறி கேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக தோன்றியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளுமாய் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவராலே உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளியல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிவிருக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை பேற்றை அளித்தார்.
அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆன்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையை இம்மாட்சியை பெற்றிருந்தது. யோவான் இவரை குறித்து, எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றி தான் சொன்னேன் என்று உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசை வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனுக்கு மிகவும் பிரியமானவர்களே, உள் அனைவருக்கும் முதன் முதலாக என்னுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே என்னெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும்? எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்? சிலருக்கு குடில் ஞாபகம் வரும், சிலருக்கு நம்முடைய உடைகளும் நாம் உண்ணவிருக்கின்ற உணவுகளும் ஞாபகம் வரும். ஆனால் யாருக்காவது கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஞாபகப்படுத்தினீங்களா? நாம் குடில்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துமஸ் வந்தால் என்ன பண்ணோம்? வீட்டில் ஸ்டார் கட்டணும், வீட்டை அலங்காரம் செய்ய வேண்டும், கோவிலை அலங்காரம் செய்ய வேண்டும், குடில் கட்ட வேண்டும் என்று பல வகைகளிலே நாம் செய்யவிருக்கின்ற இந்த விழாக்களையும் அதற்கான செலவினங்களையும் தான் நாம் முதன் முதலாக எண்ணுகிறோம். ஆனால் கிறிஸ்துவை யாராவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், நாம் கிறிஸ்துவை மறந்துவிட்டு ஆனால் கிறிஸ்துமஸ் என்கின்ற அந்த பெருவிழாவை கொண்டாட நாம் ஆசைப்படுகின்றோம். இதற்கான காரணங்கள் என்ன? இதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய புரிதல் நிலையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும். நாம் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு செயலும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு மாறாக வந்துவிட்டால் நமக்கு அது ஒரு கவலையாக மாறிவிடுகிறது. இதைத்தான் யூத மக்களும் மெசியாவாக பிறக்க இருக்கிறவர் இவ்வாறு வரவிருக்கிறார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவருடைய வருகையோ அவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்ததினால் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையும். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று நாம் கிறிஸ்துமஸை இந்த பெருவிழாவை இங்கு அழகாக கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவை நம்முடைய எதிர்பார்ப்பால் நம்முடைய எண்ணங்களால் மறைத்து கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம், இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. கடவுள் என்பவர் கண்ணுக்கு புலப்படாதவர், நேரத்திற்கும் காலத்திற்கும் உட்படாதவர். நம் அனைவருக்கும் நாம் பிறக்கின்ற பொழுது நேரம் இருக்கிறது இல்லைங்களா? நம்ம பிறந்தோம்னா, மருத்துவமனையில் பிறந்தோம் என்றால் அந்த செவிலியானவர் வந்து இந்த குழந்தையானது இத்தனை மணிக்கு பிறந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு எழுது பலகையில் ஏட்டை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஆனால் கடவுள் எப்பொழுது பிறந்தார், எந்த காலத்தில் பிறந்தார், எந்த நேரத்தில் பிறந்தார், எந்த மாதத்தில் பிறந்தார்? அதே போல் கண்ணுக்கு புலப்படாத இந்த கடவுள் காலத்திற்கும் நேரத்திற்கும் உட்பட்டவர் அல்ல என்று நாம் அறிந்திருந்தும், காலத்திற்கும் நேரத்திற்கும் உட்பட்ட கடவுளாக மனிதராக மனு உருவெடுத்த இந்த நாளைத்தான் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். இதன் மூலம், இந்த செயல்கள் மூலம் கடவுளானவர் நமக்கு அறிவிக்கின்ற செய்தி என்னவென்றால், கண்ணுக்கு புலப்படாத நான் காலங்களுக்கும் நேரங்களுக்கும் என்னால் இயலாது என்று சொல்லவில்லை, காலங்களும் நேரங்களும் என்னால் கட்டுப்படுத்த முடியாத நான் அதற்குள்ளாகவே நான் பிறக்கிறேன். இந்த பிறப்பிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுள் ஒருவராக மனிதருக்குள் மனிதராக வாழ வருகிறேன், என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு
ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்க போகிறது. இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு மீட்பை அளிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க போகிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு புரிந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு கொண்டாட போகிறீர்கள் என்பதை அடிக்கோட்டிட்டு காட்டுவதுதான் இந்த பெருவிழா. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது. தொடக்கம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நம்ம என்ன சொல்லலாம், இந்த பூசை எத்தனை மணிக்கு தொடங்குது, 7 மணிக்கு தொடங்குன்னு சொல்லலாம். தொடக்கத்திலே வாக்கு இருந்ததுன்னா அந்த தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது கடவுளிலே ஆரம்பிக்கிறது. அதே போல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்போம், இவ்விறுதி நாட்களில் கடவுள் தம் ஒரே மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவ்விறுதி நாட்கள் என்று சொல்லும் பொழுது இறுதி நாளுக்கு நமக்கு தெரியுமா, வயசானவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, என்னுடைய வயது இன்னும் 60, 70, 80 நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இறுதி நாளுக்காக. ஆனால் யாருக்கும் அந்த இறுதி நாள் தெரியாது. ஆனால் இறைவன் இயேசுனுடைய பிறப்பின் மூலம் கடவுள் என்ன நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்றால், தொடக்கமும் நானே, முடிவும் நானே, ஆதியும் நானே, அந்தமும் நானே. ஆக தொடக்கத்தில் இருக்கிற கடவுள் இறுதி வரையில் நம்முடன் இருக்கிறார். இந்த இறுதி வரை நம்முடன் இருக்கிற கடவுளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும். நம்முடன் இருந்து பயணிக்கின்ற இந்த கடவுள் எந்த அளவுக்கு நம்முடன் இருக்கிறார், எந்த சாயலில் இருக்கிறார் என்று நமக்கு எடுத்துக்காட்டத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம், காலத்திலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது, கண்களுக்கும் அவர் புலப்படுவதில்லை. ஆனால் இன்று மனித உருவத்திலே மனித வடிவில் நம்மில் பிறந்திருக்கிறார். இவருக்கும் காலம் இல்லையா, இவருக்கும் நேரங்கள் இல்லையா என்று நாம் ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தால் இதற்கான பதில் நமக்கு ஒரு எளிய முறையில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை இயற்பியல் ஆசிரியர் ஒருவர் நேரத்தை குறித்து தன்னுடைய மாணாக்கர்களுக்கு நேரம் என்ன என்பதை மிக அழகாக சொல்லிக் கொண்டிருந்தார். நேரம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நேரத்தில் 3 வகை இருக்குது இல்லையா, காலநிலையிலும் 3, நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம். நான் இப்பொழுது பேசிக்கொண்டு ஒரு வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ளால நிகழ்காலம் போயிடுச்சு, நிகழ்காலம் கடந்த காலமாக மாறிவிட்டது, இருக்கிற காலம் எதிர்காலமாக மாறுகிறது, இதுதான் நேரம் என்று சொன்னாராம். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் முடிவிற்குள்ளாக அந்த நிகழ்காலமானது மறைந்து போகிறது, மறையவில்லை, அது கடந்த காலமாக மாறுகிறது. ஆனால் நாம் பேசுகின்ற அடுத்த சொல்லானது எதிர்காலத்தில் கொண்டு போய் விழுகிறது என்று சொல்லி நேரத்தை மிக அழகாக விளக்கி கூறினார். இதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருவுளையிலே நம் ஆசைக்கு கேட்கும் கடவுள் என்பவர் யார் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் விடுதலை பயணம் 3:14 மோசேக்கு கடவுள் ஒரு வார்த்தை சொல்வார், இருக்கிறவராக இருக்கிறவர் நானே, இருக்கிறவராக இருக்கிறவர் நானே. இந்த 2 வார்த்தைகளும் நமக்கு கூறும் அர்த்தம் என்ன என்றால் கடவுள் இன்றும் என்றும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு கடந்த காலம் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது, அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற கடவுளாக இருக்கிறார். இதைத்தான் அவர் மீண்டும் விடுதலை பயணம் 4:12 மிக அழகாக சொல்லுவார், நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். இந்த உடன் இருத்தலும் இன்று என்கின்ற இந்த 2 வார்த்தையும் ஒன்றாக செல்லும் என்று நம்முடைய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் எசையாவினுடைய அவருடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்க கேட்டோம் என்றால் அவருடைய இறை வார்த்தையானது நமக்கு இவ்வாறு சொல்லப்படும், கண்ணி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கிறார், அந்த பெற்றெடுக்கிற குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று அவர் முன்னுரைக்கின்றார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம் உடன் இருக்கிறார் என்று பொருள். ஆக உடன் இருக்கிற கடவுள், இந்த உடன் இருக்கிற கடவுளுக்கு காலங்கள் நிகழ்காலமும் வருங்காலமும் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கின்ற காலத்தில் இருக்கிறவர் தான் கடவுள். இந்த இருக்கின்ற காலத்தில் இருக்கிற கடவுளாக நான் இருக்கிறேன் என்று இம்மானுவேல் கடவுளாக இன்று நமக்காக பிறந்தவர் தான் இந்த கிறிஸ்து. இவர் இறந்து விட்டாரா, இல்லை, இவருடைய இந்த இருப்பானது இவர் இன்று இருக்கிறார் என்று நாம் எவ்வாறு நம்புகிறோம், இன்று நாம் இவரை எவ்வாறு பெற்றுக்கொள்ளப் போகிறோம், தொடர்ந்து இந்த இன்று என்கின்ற அவருடைய இருத்தல் நிலையானது இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால்
திருச்சபை நமக்கு அழகான ஒரு வழிமுறையை காட்டுகிறது. அது என்னவென்றால், கிறிஸ்து எப்பொழுதும் எந்நேரமும் இன்றும் என்றும் மாறாமல் நற்கருணையிலே நம் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பீடத்திலே எப்பொழுதெல்லாம் அப்பமும் ரசமும் மாறுகின்றதோ, அப்பமும் ரசமும் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறதோ, கிறிஸ்து இந்த பீடத்தின் மேல் பிறக்கின்றார். இந்த பீடத்தில் எப்பொழுது அப்பமும் ரசமும் உங்களுக்காக உடைக்கப்பட்டு உங்களுக்காக கொடுக்கப்படுகிறதோ, அங்கே அவர் உடைபட்டு உங்களுக்குள் உறைகின்ற ஒரு தெய்வமாக வருகின்றார். மீண்டும் உங்களுக்கு மீட்பளிக்க உங்களில் ஒருவராக இருந்து வருகிறார் என்பதைத்தான் திரு அவையானது நமக்கு அழகாக இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி மட்டுமா? இல்லை, இது இன்றும் என்றும் எப்பொழுதும் எப்பொழுதெல்லாம் நாம் திருப்பள்ளியிலே இறைவனுடைய உடலும் இரத்தமுமாக இந்த அப்பரசம் மாறுகிறதோ, அப்பொழுதெல்லாம் கிறிஸ்து இம்மண்ணிலே பிறக்கின்றார். இது நம்முடைய நம்பிக்கை. அதே போல் இயற்கையிலே நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், எப்பொழுதெல்லாம் தினமும் ஒரு புதிய உயிரினங்களும் புதிய உயிர்கள் வலுப்பெற்று எழுகின்றதோ, படைக்கப்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் கிறிஸ்து பிறக்கின்றார். காரணம், கிறிஸ்து தொடக்கத்தில் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாகிய கடவுள் தன்னுடைய படைப்பாற்றலின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை படைத்தெடுத்தார். மேலும் நாமும் படைக்கப்படுகிறோம். இந்த படைப்பிலே பங்கு கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு என்றால், நம்முடைய வார்த்தையின் மூலமாக. நம்முடைய வார்த்தையானது ஒருவரை வாழ்த்துகிறதா, அல்லது நம்முடைய வார்த்தையானது ஒருவரை தூற்றுகின்றதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுதும், ஒவ்வொரு வார்த்தையிலும் மற்றவரை பற்றியும் நம்மை பற்றியும் எண்ணுகின்ற பொழுதும், இந்த வார்த்தையானது படைக்கின்ற ஆற்றல் கொண்டிருக்கின்ற வார்த்தையாக மாறுகிறதா, அல்லது கடவுள் நமக்கு கொடுத்த அந்த படைப்பை அழிக்கின்ற வார்த்தையாக மாறுகிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து என்கின்றவர், கிறிஸ்து பிறப்பு என்கின்ற இந்த பெருவிழாவானது இன்று மட்டும், இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா டிசம்பர் 25ல் மட்டும் நடக்கிறது கிடையாது. தினமும் அனுதினமும் இன்றும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் முன்னாலே நம் கண்களுக்குள் நம்முள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் எந்த அளவிலே ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்கின்ற ஒரு ஆழமான சிந்தனையையும் அளப்பெரிய அந்த அன்பையும் காட்டுகின்ற ஒரு பெருவிழாவாகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் இருக்க வேண்டும் என்கின்றதுதான் திரு அவையினுடைய ஆசை. எந்த அளவுக்கு நாம் இந்த திரு அவையினுடைய கோட்பாடுகளை பின்பற்றி கிறிஸ்து என்றும் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மத்தேயுநற்செய்தியிலே 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே இயேசு சொல்வார், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் நம்மளை விட்டு போயிடல, அவர் நம்முடன் இருக்கிறார். அதனால தான் அவரை இம்மானுவேல், கடவுள் என்று அழைக்கின்றோம். இப்படிப்பட்ட கடவுளுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் அனைவரும் அந்த இம்மானுவேலை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு திருவருள் சாதனத்தின் வழியாகவும், சிறப்பாக இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாகவும் தினமும் நாம் அவரை பெறுகின்றோம். இந்த கடவுள் நம்மில் பிறக்கிறதற்கு, நம் இல்ல குடிலும் இல்லாமல் நம்முடைய உள்ள குடிலில் பிறக்கிறதுக்கு எந்த அளவு நம்மை நாம் தயாரிக்கின்றோம்? 30 நாட்கள் கொடுத்தால் போதுமா? இல்லை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை நாம் தயாரித்து வருகின்ற கிறிஸ்துவை, நம்மில் பிறக்கிறக்கிற கிறிஸ்துவை, நம்முள் பிறந்த கிறிஸ்துவை எந்த அளவுக்கு வளர்த்தெடுத்து, சூசை மரியாளை போல கிறிஸ்துவை எவ்வாறு அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ, அதை போல் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் அவரை எவ்வாறு வளர்த்தெடுக்கப் போகிறோம், அதற்கான ஆசியும் அருளையும் தொடர்ந்து இப்பள்ளியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகந்துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரே நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையா
இறைவன் நமக்காய் பணிதரவா தாழ்த்தியில் பாடுபட்டா சிறுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தா இறப்பின் மீதே வெற்றி கொண்டா பின்னகம் தந்தையிடம் அரியணை கொண்டு உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரே நம்புகிறேன் பாரினில் அவர் தூணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தீடுவேன் திருவை முறைப்பதை நம்புகிறேன் புனிதர்களை நம்புகிறேன் உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை அனைவரும் கண்களை மூடி பிறந்திருக்கிற கிறிஸ்துவை நம்முடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் எடுத்துச் செல்ல தேவையான ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டம் ஒரு ஆடம்பர கொண்டாட்டமாக நம்மோடு நின்று விடாமல் எளிமையின் கொண்டாட்டமாக நம்மில் உறைய வந்திருக்கின்ற இந்த இறைவனுடைய அன்பு குடிலாக மாறிட வேண்டுமாய் ஜெபிப்போம். பல வகைகளில் முற்காலத்திலே இறைவாக்கினர் வழியாக பேசிய இறைவன் இவ்விறுதி நாட்களில் தம்முடைய ஒரே மகன் வழியாக நம்மிடம் பேசியிருக்கிறார். அதற்காக நன்றி கூறி நமக்கு தந்துள்ள அந்த மீட்பை நினைத்து கடவுளுக்கு நம்முடைய நன்றி புகழ் பாக்கள் எழுப்புவோம். திரு அவைக்காகவும் திரு அவையின் தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். வார்த்தையில் பிறந்த இறைவனை வார்த்தையின் வழியாக இவ்வுலகிற்கு எடுத்து காட்டிடவும் வார்த்தையில் மற்றவர்களை வளம்பெற செய்ய வேண்டிய அருள் ஆற்றலை அவர்களுக்கு தந்திட வேண்டுமா என்று ஜெபிப்போம். நாட்டு தலைவர்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் குறிப்பாக நம்முடைய பங்கு மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இறைவனுடைய இந்த பிறப்பு பெருவிழாவானது நம்முடைய மகிழ்ச்சியை தந்திட வேண்டுமாய் ஜெபிப்போம். உடல் நோயுற்றவர்களுக்காகவும் யாரும் எதிர்பார்க்காத அளவிலே வாழ்கின்ற முதியோர்களுக்காகவும் அனாதை குழந்தைகளுக்காகவும் ஜெபிப்போம். கடவுளானவர் குழந்தை வடிவிலேயே நம் மத்தியில் பிறந்திருக்கிறார். ஆனால் பல குழந்தைகளும் முதியோர்களும் குழந்தை மனம் கொண்ட முதியோர்களும் அனாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லத்திலும் விடப்பட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கடவுள் நம்மில் இருக்கிறார். இவருடைய பிரசன்னமானது எல்லா மனிதர்களும் இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிப்போம். நம் ஊரில் இருக்கின்ற இளைஞர் இளம் பெண்களுக்காகவும் வெளிநாடுகளில் பணி செய்கின்ற இளைஞர் இளம் பெண்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் நம் ஊரில் இருந்து இறை அழைத்தல் பிறகு ஜெபிப்போம். கிறிஸ்துனுடைய இந்த பிறப்பு காலத்திலே இவருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சி தருவது போல் நம்முடைய வளர்ச்சியிலும் நம்முடைய நம்பிக்கையிலும் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை ஆடை என கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை அணிந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கும் எழுந்திட வேண்டுமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அன்பு இறைவா,
கடவுளுக்கும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர், நீர் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மை வேண்டுகிறோம். எங்களுடைய எண்ணங்களாலும் எதிர்பார்ப்புகளாலும் உம்மை நாங்கள் மறைத்து கொண்டு வாழ்கின்ற காலகட்டத்தில் நீர் எங்களுக்கு ஒரு மீட்பராக பிறந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை எங்கள் இல்லத்தில் எடுத்து சென்று நாங்கள் உம்மை வளர்த்தெடுக்கவும் அன்பிலே நாங்கள் என்றும் புனித திருக்குடும்பமாக வாழ்ந்திட வேண்டுமா என்று ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கேட்கின்றோம். எங்களுக்கு இந்த வேண்டுதல்களை தந்தருளும். ஆமென். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். நிலத்தின் நீரை பில் கிடைத்த பொருளை உந்தன் பாதம் படைக்கின்றோ. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். பொருளும் ஏதும் இல்லை எம் இதயம் ஒன்றை தருகின்றோ. அன்பிக்காத தந்தை தந்த எம் வாழ்வை உமக்கே அளிக்கின்றோ. ஏதும் இல்லை இதயம் ஒன்றை தருகின்றோ. அன்பிக்காத தந்தை தந்தை அன்பின் உருவே அருளின் வடிவே பாலனேயும் இயேசுவே உந்தன் பாதம் பணிந்தே படைக்கின்றோ. பாதம் பணிந்தே இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். இடத்தின் மீதைப்பில் கிடைத்த பொருளை பாதம் படைக்கின்றோ. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கைகளில் இருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டு செல்வதாக. அதனால் மனிதராக பிறந்த அவரே கடவுளாகவும் ஒளிர்வது போல இம்மன்னக குடைகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை எங்களுக்கு வழங்குவனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இயலாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாற்றியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசுகின்றது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே நாங்கள் கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. உயவர் தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே வாசந்தா ஆண்டவர் பிரியரால் வருகிறவர் ஆசீ பெற்றவர். உன்னதங்களிலே வாசந்தா உன்னதங்களிலே வாசந்தா ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை புழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்பட்டு உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தூது நிர்வாகி மேதகு அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் குழந்தையேசின் புனித தெரசாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உள்படுத்தாதீரும்
எங்களை விடுவித்தருளும் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வைத்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்களே, ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். நமக்காக மீட்ப பிறந்துள்ளா இன்று நமக்கெல்லாம் ஆனந்தமே. அமைதி என்னும் செய்தி சொல்லவும் பாலன் இறை அன்பின் சின்னமாகவும். நமக்காக மீட்ப பிறந்துள்ளா இன்று நமக்கெல்லாம் ஆனந்தமே. அமைதி என்னும் செய்தி சொல்லவும் பாலன் இறை அன்பின் சின்னமாகவும். அப்ப வடிவிலிருந்து பாலன் இயேசு வருகிறார், உள்ளவென்னும் கோவிலில் வாசம் செய்ய வருகிறார். மகிழும் மக மகிழும் நம் இயேசு வரவிலே, வளரும் தினம் உயரும் அவர் அன்பின் உறவிலே. மகிழும் மக மகிழும் நம் இயேசு வரவிலே.
தினம் உயர்வோம் அவர் அன்பின் உறவிலே நமக்காக மீட்பு திறந்துள்ளார் இன்று நமக்கெல்லாம் ஆனந்தமே இருள் நீக்கியே வாழ்வில் ஒளியேற்றவும் தடை நீக்கியே நம்மை வழி நடத்தவும் இருள் நீக்கியே வாழ்வில் ஒளியேற்றவும் தடை நீக்கியே நம்மை வழி நடத்தவும் தாழ்ந்தோரை அரியணையில் அமர செய்யவும் சோர்ந்திருப்போர்க்கு வெற்றி பாதை ஓட்டவும் தோல்வியுற்றோர்க்கு வெற்றி பாதை காட்டவும் நம்மில் ஒருவராய் இயேசு நமக்குள் வருகிறார் நமது வாழ்விலே வருகிறார் நம்மில் ஒருவராய் இயேசு நமக்குள் வருகிறார் மகிழும் மக மகிழும் நம் இயேசு வரவிலே வளர்வோம் தினம் உயர்வோம் அவர் அன்பின் உறவிலே மகிழும் மக மகிழும் நம் இயேசு வரவிலே வளர்வோம் தினம் உயர்வோம் அவர் அன்பின் உறவிலே நமக்காக மீட்பு திறந்துள்ளாரின்றி எளியோர்க்கெல்லாம் நல்ல செய்தி சொல்லவும் பார்வையற்றவர் பார்வை பெற்று மகிழவும் எளியோர்க்கெல்லாம் நல்ல செய்தி சொல்லவும் பார்வையற்றவர் பார்வை பெற்று மகிழவும் நோயுற்றோர்கள் யாவருமே நலமாகவும் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை வாழ்வு வழங்கவும் உறவுகள் இழந்தோர் புது உறவு காணவும் அடிமை விலங்குகள் உழைக்க அன்பர் வருகிறார் அவர் வழி நடக்க நமக்கு ஆற்றல் தருகிறார் அடிமை விலங்குகள் உழைக்க அன்பர் வருகிறார் அவர் வழி நடக்க நமக்கு மகிழும் நம் இயேசு வரவிலே வளர்வோம் தினம் உயர்வோம் அவர் அன்பின் உறவிலே மகிழ்வோம் மக மகிழ்வோம் நம் இயேசு வரவிலே வளர்வோம் தினம் உயர்வோம் அவர் அன்பின் உறவிலே நமக்காக மீட்ட பிறந்துள்ளார் இன்று நமக்கெல்லாம் ஆனந்தமே அமைதி என்னும் செய்தி சொல்லவும் பாலன் இறையன்பின் சின்னமாகவும் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் இன்று நமக்கெல்லாம் ஆனந்தமே அமைதி என்னும் செய்தி சொல்லவும் பாலன் அப்பவடிவிலிருந்து பாலேசு வருகிறார் உள்ளவென்ன கோவிலில் வாசம் செய்ய வருகிறார் மகிழும் மக மகிழும் நம் இயேசு வரவிலே வளர்வோம் தினம் உயர்வோம் அவர் அன்பின் உறவிலே மகிழும் மக மகிழும் நம் இயேசு வரவிலே வளர்வோம் தினம் உயர்வோம் அவர் அன்பின் உறவிலே நமக்காக மீட்டு பிறந்துள்ளார் நமக்கெல்லாம் ஆனந்தமே
நம்முடைய இதயங்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்ற இந்த இனிமையான காலை பொழுதில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. கண்டன்விளை பங்கை சார்ந்த 10வது அன்பியத்தில் திரு பி எம் ஃபெலிக்ஸ், திருமதி எம் எம் ஷைனி இவர்களுடைய மகள் செல்வி ஷிஃபல் மலருக்கும், படர்நிலம் பங்கை சார்ந்த மணவாளக்குறிச்சியில் திரு பென்சியர் ராஜன், திருமதி மேரி ஆன்லட் ஜாக்குலின் இவர்களுடைய மகன் செல்வன் மெஜலின் பெனோவுக்கும் திருமணம். இது 2வது அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் வழிபாட்டினை சிறப்பித்த பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நம் அனைவருடைய சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 31வது தேதி ஆண்டினுடைய இறுதி மணி நேரத்தில் இரவு 11 மணி முதல் புத்தாண்டு பிறக்கிற வரை நம்முடைய ஆலயத்தில் நன்றி வழிபாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு சிறப்பு திருப்பலியானது ஆரம்பமாகும். அந்த வழிபாட்டினை விழாவினை சிறப்பிக்க இருப்பவர்கள் வழிபாட்டு குழு உறுப்பினர்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித தெரசாவினுடைய 150வது பிறந்த நாள் விழாவினை வருகிற ஜனவரி மாதம் 2வது தேதி நாம் கொண்டாட இருக்கின்றோம். அன்றைய தினம் காலையில் திருப்பலி வழக்கம்போல் நடைபெறும். அந்த திருப்பலியினுடைய முடிவில் புதிய மொழிபெயர்ப்பில் வெளிவருகிற நவநாள் புத்தகமானது வெளியிடப்படும். தேவைப்படுகிறவர்கள் 20 ரூபாய் கொடுத்து அதனை பெற்றுக்கொள்ளலாம். காலை திருப்பலி முடிந்தவுடன் நவநாள் புத்தகமானது வெளியிடப்படும். சரியாக மாலை 5 மணிக்கு நம்முடைய புனிதையினுடைய கொடி பவனி, அவரது சுரூபம் தாங்கியிருக்கிற பவனி நடைபெறும். அன்பியத்தினுடைய பொறுப்பாளர்களும் பக்த சபை இயக்கங்களினுடைய பொறுப்பாளர்களும் அதனை தலைமையேற்று நடத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கொடி பவனியனுடைய இறுதியில் நம்முடைய ஆலயத்தில் ஜபமாலையும் புகழ் மாலையும் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். அந்த திருப்பலியினை நிறைவேற்ற பாளையங்கோட்டை மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் இசைவு தந்திருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த திருப்பலியிலே முன்னாள் பங்கு தந்தையர்கள், நம்முடைய பங்கை சார்ந்த அருள் பணியாளர்கள் அத்தனை பேரும் பங்கேற்பார்கள் என்பதனை தெரியப்படுத்துகின்றேன். இந்த விழாவினை வழிபாட்டினை சிறப்பிப்பவர்கள் கண்டன்விளை, பண்டாரவிளை, சித்தந்தோப்பு, இரணியல் இறைமக்கள். நாம் நம்முடைய கிளை பங்குகளோடு இணைந்து இந்த 150வது பிறந்த நாள் விழாவினை நாம் சிறப்பிக்கின்றோம். திருப்பலி முடிந்த பிறகு, அன்றைய தினம் திருப்பலி முடிந்த பிறகு தேர் பவனி நடைபெறும். தங்க தேரில் நம்முடைய புனிதையினுடைய சுரூபத்தை தாங்கி நாம் தேர் பவனியிலும் அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலி முடிந்தவுடன் கிறிஸ்மஸ் மரவிழாவிற்கான பரிசுகள் கொடுக்கப்படும்.
எனவே ஏற்கனவே கூப்பன் வாங்கி வைத்திருக்கிறவர்கள் மண்டபப்படியில் நடைபெறுகிற அந்த இடத்தில் போய் மரவிழா பரிசுகளை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் குழுக்கள் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனுடைய தேதியானது மாற்றி வைக்கப்படுகிறது. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அந்த குழுக்கள் நடைபெறும். அதிலே கிடைக்கிற அந்த பணமானது நம்முடைய பாதுகாவலியினுடைய பளிங்கு சிலை நாம் வைப்பதற்கு ஏற்கனவே அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். எனவே அந்த பளிங்கு சிலை அமைப்பதற்கு அந்த பணம் பயன்படுத்தப்படும். எனவே கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினருக்கு நீங்கள் ஆதரவு நல்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற வார காணிக்கை ரூபாய் 28,329. இன்று மாலை 4 மணிக்கு மரியாயின் சேனையினருடைய கியூரியா கூட்டமானது பிரசீடிய அறையில் வைத்து நடைபெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு நம்முடைய ஆலயத்திற்குள்ளே மிக அழகான குடில் அமைத்து தந்தவர்கள் இளங்கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர். அத்தனை பேருக்கும் பங்கு மக்கள் பங்கு பேரினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழிய வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவனையும் மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிவுரைத்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நட்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடியர்களுக்கு தம் வானதூர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பான் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. இயலாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். இறைவன் உடன் இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. Happy Christmas, Merry Merry Christmas. Happy Christmas, Merry Merry Christmas. பாலன் இயேசு பிறந்துள்ளார். உலகம்
மகிழுதி பாலன் இயேசு பிறந்துள்ளார் இறையாட்சி மலரட்டும் நம்மில் விடுதலை விடியட்டும் இறையாட்சி மலரட்டும் பாலன் இயேசு பிறந்துள்ளார் ஆட்டு தொழுவத்தில் பிறந்துள்ளார் மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார் ஆட்டு தொழுவத்தில் பிறந்துள்ளார் மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார் மனிதம் மலரட்டும் நம்மில் அமைதி பரவட்டும் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஏழை மனித மனங்களில் பாமரன் இயேசு பிறந்துள்ளார் வறுமை அழியட்டும் உண்மை செழிக்கட்டும் புது வாழ்வு பிறக்கட்டும் புது உறவுகள் வளரட்டும் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் பாலன் இயேசு பிறந்துள்ளார் உலகம் மகிழுதே இறையாட்சி மலரட்டும் நம்மில் விடுதலை விடியட்டும் இறையாட்சி மலரட்டும் நம்மில் விடுதலை விடியட்டும் நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்
பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.